யூஎஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஜோதிபுரத்தில் வந்து டீடோர் இருக்கும், அங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி மறைச்சிருப்பாங்க. அந்த போர்டை யாரோ விலக்கி விட்ட ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வண்டி இதில் வருதுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பஸ்ஸே வந்துச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக கேரளா வண்டியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன், கேரளா வண்டியை வழி தெரியாமல் வந்து ரொம்ப சிக்கிக்கிறாங்கண்ணே. ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பில்லர் வந்து போகிறதுக்கு ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க, மாதக்கணக்கில் நடக்குதுங்க. இங்கேயும் போக முடியாது. இப்போ நிறைய காரு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பஸ்ஸே இதில் வந்திருக்குங்க. இவங்க நீ திருப்பி மறுபடி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் போயிங்க, ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்து தான் போனோம். சிரமம் இதில். நீ அங்கே ஒரு லெஃப்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவைடர் வச்சுருந்தான்ல ரோட்டில், அது பக்கத்தில் ஒரு லெஃப்ட் கீழே இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டில் தான் போக முடியும். நீங்கள் வேறு எங்கேயுமே போக முடியாது, காரு டூ வீலரே போக முடியாது. திருப்பி தான் போகணும், திருப்பி ஒரு கோயில் ஒன்று வரும், அந்த கோயில் தொட்ட மாதிரி கீழே இப்படி போகும், ஈஸ்ட்டு டுவோர்ட்ஸ் ஈஸ்ட்டு. இதே லெஃப்ட் மாதிரி அங்கே ஒரு லெஃப்ட்டு போங்க, அதில் இறங்கினீங்கன்னா போக முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், கேரளா வண்டி தான் பாவம், நிறைய பேர் வந்து தெரியாமல் மாட்டிக்கிறாங்க இந்த பக்கம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்குது. இந்த ரோடு தான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலான்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வியூவர் கேட்டிருந்தார், எந்த கேரளா வண்டின்னு. எந்த கேரளா வண்டின்னு இல்லை, எல்லா கேரளா வண்டியும் மேக்ஸிமம் நைட் டைமில் அங்கே போர்ட்லேயும் கூட லெஃப்ட் டைவர்ஷன் எடுங்கன்னு இருக்காது. அதனால் பாவம் சின்ன கேப் கிடச்சா வந்துடுறாங்க. இன்றைக்கி பெரிய கேப்பானால பஸ்ஸே வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட. பாவம் ரொம்ப டிரைவருக்கு தாங்க ரொம்ப சிரமம், இவ்வளோ பெரிய வண்டி திருப்பி மறுபடியும் கிட்டத்தட்ட அந்த டீடோர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பொத்தலாக இருக்கும், அதில் தான் இவங்க போயானோ. சிரமம்தான்.